நமது தாய் தந்தை மறவாது இருக்க வேண்டும். காரணம், தாய் கருவில் இருக்கப்படும் போது முதலில் நான் சொன்ன மாதிரி அவர்கள் வாழ்க்கையில் தாய் நலம் பெற வேண்டும் என்று இருந்தாலும் அதன் கருவிலே வளரப்படும் போது இதை போன்ற பிறருடைய வாழ்க்கையை கேட்டறிந்து அந்த உணர்வால் நமக்குள் கருவில் இருக்கப்படும் போது அந்த உணர்வுகள் நாம் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தீய வினைகளாக ஊன்றிவிடுகின்றது. இதை போன்ற பெரியவர்களால் சாபமிட்ட நிலை வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் சந்தர்ப்ப பேதத்தால் எனக்கு இப்படி செய்தாயே பாயினி உருப்புறையா என்று இந்த வாழ்க்கையில் கேட்டறிந்த நிலைகளும் கருவுக்குள் நாம் வீட்டிருக்கும் போது அவர் கேட்டிருந்த உணர்வுகள் கருவுக்குள் இருக்கக்கூடிய தாய் அந்த தாயின் உணர்வுக்குள் கலந்து கருவிலை வீட்டிருக்கும் இந்த நமது கருவிலும் அது உணர்ந்து உணர்வு ஆகி இத்தகைய நிலைகள் இருப்பினும் அந்த தாய் நுகர்ந்த உணர்வுகள் நம் கருவிலே உண்டு. அதே சமயம் நம்மை வளர்த்திட வேண்டும் என்ற இயக்கத்தை பல இன்னர்கள் இருந்தாலும் குழந்தை கருவில் இருக்கும்போது அவருடைய உணர்வின் நோக்கமே வேறையாக இருந்து அது எத்தனை இன்னர்கள் இருந்தாலும் நம்மை சமந்து 10வது மாதம் நாம் திறக்கும் போதே எத்தனையோ இன்னர்கள் இருந்தாலும் குழந்தைமே பாசம் வைத்து அது வளர வேண்டும் என்ற இயக்கத்துடன் அந்த தாய் நம் அதன் உணர்வுக்குள் படரச் செய்து தன் இம்சையை மறந்து தொல்லைகளை மறந்து குழந்தை என்ற பற்று பாசத்தில் அதனின்று வளைந்த அலைகள் இன்று சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து உண்டு. அதே நினைவு நாற்றல் நம் குழந்தையின் நிலைகளின் பதிவு உண்டு. ஆக தாய் தன் கருவில இருக்கும்போது வாழ்க்கையில் பிறப்பெரும் தீமைகளை கேட்டுணர்ந்தாலும் தாயின் கருவிலே அமைந்த பதிந்த உணர்வுகள் பூர்வ புண்ணியமாக அமைந்தாலும் ஆனால் தாய் குழந்தை மேல் பாசத்தை நிறைவு கொண்ட எண்ணம் தன்னை காத்திட வேண்டும் என்ற உணர்வின் செயல் நமக்கு தெய்வமாக இருந்து இந்த குழந்தையாக நாம் அறியாத நேரத்தில் நாம் எத்தனை இம்சைகள் எத்தனை அழுதுகின்றோம். உடல் நோய் வந்து விடுகின்றது, சொல்ல தெரியவில்லை. நம் அழுகை குரலில் ஒன்றாக இருக்கும் தன்னை குறிப்பிருந்து இரவு முழுது முழித்து நம்மை காத்திட வேண்டும் என்று எத்தனை இன்னர்கள் தன்னை தாங்கிக் கொண்டு நம்மை காத்தது. தாங்கினாலும் அது பட்ட வேதனை உணர்வு நல்ல நம்மை காத்திரு உணர்வு இணைந்து அது முதிர்ந்து நோயாக மாறி அதனின் நிலைகள் இழந்து விடுகின்றது. அதே சமயம் நாம் மனிதனான பருவம் அருந்து குழந்தையான நாம் தெரிந்திடும் அறிவுறப்படும் போது இது நல்லதப்பா இது கெட்டதப்பா என்ற நிலையில் உணர்வினை விட்டு குருவாக்கும் இன்று நம்மை காத்து. ஏனென்றால் அடிக்கடி உங்களுக்கு சொல்வது கடலிலே நாம் கல்லை போட்டால் தண்ணியிலே கல்லை போட்டால் பழிரண்டு விலகுவது மீண்டும் மூடுவது போல நாம் பக்தி மார்க்கத்தில் மூழ்கிய நிலைகள் கொண்டு உண்மையை மறைத்த நிலைகள் கொண்டு இந்த உண்மையான சொற்களை சொன்னாலும் இப்ப கேட்கும்போது பழிச்சென்று அலைகள் பாடுகின்றது ஆனால் மீண்டும் மூடி சமநிலை அடைந்து விடுகின்றது. இதை போன்றுதான் நமது வாழ்க்கையில் தீமைகளுடைய நிலைகளை உணராது நாம் வளர்ந்த நிலைகளில் இது மறைந்து கொண்டிருக்கும் வேளையில் இதனை உங்களுக்குள் அறிவிப்பது. இதை போன்று தாய் தந்தைகள் நமக்காவது எத்தனையோ இன்னல்கள் பட்டார்கள். ஆகினால் இது மனதில் ஏற்று நாம் ஒவ்வொரு நிமிடமும் அந்த அன்னை தந்தை நமக்கு குருவான நிலையை நாம் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அவர்கள் எண்ணி ஏங்கி தாயின் கடவுளாக மதித்து தாய் நம்மை காத்திட்டதை தெய்வமாக மதித்து நாம் மனிதனாக வழிகாட்டிய நிலையை குருவாக ஏற்றுகிற வேண்டும். மீண்டும் இதனை துணை கொண்டு நாம் அவர்களை நாம் மேல் நோக்கி அந்த மகிழ்ச்சியின் ஆசக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி உணர்வு என்னை காத்திட்ட தெய்வங்களுக்கும் குருவாக இருந்து வழிகாட்டிய நிலையும் என்னை காத்திட்டப்பட்ட இன்னர்கள் வேதனைகள் இவை அனைத்தும் நீங்க அந்த மகிழ்ச்சியின் ஆசக்தி அவர்கள் பெற வேண்டும். அவர்கள் மகிழ்ச்சியின் ஆசக்தி அவர்கள் பெற வேண்டும். எனக்காகப்பட்ட வேதனைகள் அழிய வேண்டும். அவர்கள் என்றென்றும் வழிகாட்டி உயர்ந்த உணர்வுகள் அங்கே விளைய வேண்டும். அவர்கள் சொல்லும் பார்வை என்னை காத்திடும் நிலையாக வளர்ந்திட வேண்டும் என்று இப்படி இணைத்திடல் வேண்டும். ஆக இதை போல இதுதான் விநாயகர் தத்துவத்தில் அன்னையந்தை பிரிந்திடாது நம்மை மனிதனாக உருவாக்கிய நினை கொண்டும் இந்த 6வது நினை கொண்டுதான் இதை நாம் செயல்படுத்த முடியும். இவ்வாறு நாம் செய்து அது வழங்கியிருக்கேன். இந்த விண்ணுலக ஆற்றலை நமக்குள் எடுத்து தாயின் உணர்வை நமக்குள் பற்றிடணும். ஏனென்றால் தாயின் உடலே நாம், அந்த உணர்வின் இயக்கமே நாம். இதை போன்று நாம் பற்றிடம் பற்றி கொண்டால் நாம் அடுத்து இந்த உடலை விட்டு அந்த ஆன்மா சென்றால் தாயின் உணர்வின் உடலாக நாம் இருக்கும் நிலையில் தாய்க்காக வேண்டிய உணர்வின் சத்து அந்த வில்லின் ஆற்றல் நமக்குள் ஆழ பதிந்து இதனின் நிலைகள் கொண்டு விண்ணின் ஆற்றல் வலுவாக பெற்றிருக்கும் இந்த உடலை விட்டு தாய் உடல் உயிரான்மா நீந்து வெளியிலே சென்றார் அதனின் விட்ட கருவின் வலிவின் தன்மை கொண்டு அந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து இந்த உடல்படும் உணர்வுகள் அங்கே கரைந்து
மெய் உணவு உயிருடன் ஒன்றி ஒளியின் சீரம் அறிந்திட்டு அறிவின் ஞானம் அங்கு ஒன்றி என்றும் அழியா பெருவீடு பெருநிலை என்று அடைய வேண்டும் என்று தன் உணர்வில் சத்து கொண்டங்கு விந்த வேண்டும். மரங்களுக்கு எவ்வாறு நீரினை கவர்ந்து உணர்வினை கொடுத்து தன் மரத்தை அது வளர்க்கின்றதோ ஆக நாம் அதனின்று விளைந்த விழுதுதான் நாம். ஆக இதைப்போல நாம் கவர்ந்து கொடுக்கும் இச்சக்தியின் துணை கொண்டுதான் மனிதனென்று ஆறாவது அறிவுகொண்டும் மேஞ்ஞானியாகி தனக்குள் கண்டுணர்ந்த அருள் உணர்வுகளை நமக்குள் சேர்ப்பித்து இதனின் துணை கொண்டே நாம் இவ்வாறு நாம் செய்வோம் என்றால் நாம் அவர்கள் முன் செல்ல நாம் எப்படி அவர்கள் எண்ணத்தால் நம்மை மனிதனாக உருவாக்கினார்களோ அதில் விளைந்த விழுதின் தன்மைகள் எப்படி உயிர் இந்த உணர்வின் தன்மை கொண்டு உணர்வு ஒளியாக மாற்றியதோ ஒரு மாங்கனி தன் கனியின் தன்மை கொண்டு அது தனது நிலையத்தை விற்று தனது உணர்வின் தன்மை கனியானதோ அதனையும் வித்து அதனையும் மரமாக்குவது போல முதலில் மனிதனாகி நம்மை உருவாக்கினார்கள் அதனின் உணர்வின் தன்மை கொண்டு ஆம் அந்த தாய் தந்தையே இந்த உடலுற்று நமக்காவண்டிப்பட்ட இன்னல்கள் இன்னொரு பெருவி கடலில் மூழ்கி அதை கிண்ணல் படாத அது காற்றில் நிலையாக விழுதாக நின்று அந்த மகிழ்ச்சி நிலைகள் அதை வலுகூட்டி இந்த உணர்வின் நிறைவு கொண்டு விந்து விசையால் அங்கு உந்தி தள்ள வேண்டும். இந்த உடல் பெறும் உணர்வை அங்கு கருக்கிவிட்டு கருகிய இந்த அருண் ஞானி உணர்வை வெளிப்புற உணர்வை உணவாக உட்கொண்டு ஒளியின் சுழலாக சுழந்து கொண்டிருக்கும் சப்த ரிஷி மண்டலத்தில் நினைத்தால் நாம் அடித்தடி நமது வாழ்க்கையில் வரும் தன்மை அன்னை தந்தையை நீங்கள் எண்ணி அதுவே குருவாக எண்ணி நமக்கு வழிகாட்டிய நிறைவு கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நான் தர வேண்டும் ஐயே என்கிற போது அந்த மகிழ்ச்சியின் அருள் ஒளிவு ஒன்றிய இந்த உணர்வை நாம் எளிதில் கவர்ந்து இந்த வாழ்க்கையில் வரும் இருளை போற்றி மெய் உணர்வின் தன்மை நமக்குள் வளர்த்து அழியா நிலை அதாவது அழியா நிலை என்றும் என்றும் ஏகா நிலை என்ற நிலையை நிச்சயம் நாம் அடையும். அந்த தன்மையை பெறுவதற்கு காலத்தால் மறைந்து போய்விட்டாலும் இன்று நாம் உலகம் விஞ்ஞான அறிவால் அழிந்து கொண்டிருக்கும் வேளையில் மெய்ஞானிகள் உணர்வுகள் இங்கே படரும் நிலைகள் வளர்ந்து விட்டது. ஆக நான் மூடனாக இருப்பேன் நான் பேசுகிறேன் என்றால் இது நான் அல்ல ஞானிகளால் வளர்க்கப்பட்ட உணர்வின் செயல்கள் அதில் விளைந்த உணர்வு நுகரும் ஆற்றலை நமது குருநாதர் கொடுத்தார். அந்த உணர்வை நுகரப்படும்போதுதான் அந்த உணர்வின் இயக்கமாக சொல் வடிவிலே உங்களுக்குள் வருவதும் உணர்வின் நிலைகளை புலனறிவால் நீங்கள் உணர்வதும் உணர்ந்த உணர்வு உங்களை இயக்கச் செய்வதும் நினைவுகூறும் போதும் அருண் ஞானியுடன் வட்டத்தில் அவர்கள் தன்னுடன் அழைத்துக் கொள்ளும் உணர்வே அங்கே வருகின்றது. இந்த மாங்கனி வித்தை ஊன்றிவிட்டால் அதனின் சத்தாகத்தான் அதனின் சுவையை கொடுக்கும். இதை போல அருண் ஞானின் உணர்வு நமக்கு ஞானிகளாக விளைந்த பின் அதனை விளைந்த அந்த சத்து அவர்கள் கண்ட உணர்வின் சுவையை தான் கொடுக்கும். இதை போலதான் நாம் அந்த அவர்கள் விளைந்த உணர்வின் சுவையை நாம் அந்த சுவையை உணரப்படும் போது அந்த உணர்வின் சத்தாக நமக்கு உணர்வு இயக்கி அதனின் துணையாக தான் நாம் விளைய முடியும். ஆக அவர்கள் கண்டுணர்ந்த விளைந்த உணர்வுகள் இங்கே படர்ந்திருப்பதை நாம் கவர முடியும். கவர வேண்டும் என்பதற்குத்தான் குரு காட்டி வழிகள் உங்களுக்குள் இந்த உணர்வுகளை தூண்டச் செய்து இந்த உணர்வு ஆற்றலை பருக வேண்டும் நீங்கள் அதை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன். எமது குருநாதர் காட்டி அறுவடி மெய்ஞான உணர்வுகள் நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் வந்த அறியாத இருளை போற்றி மெய் உணர்வின் தன்மை உங்களுக்கு ஒன்றி அதன் உணர்வின் தன்மை விளைந்து அழியா பெறுவாழ் என்ற நிலையில் இந்த ஜென்மத்திலேயே இந்த உடலை அடைந்து இங்கே வரலும் எழுதிப்போற்று அந்த பேரானந்த பெருவிட என்ற மகிழ்ச்சி இங்கே தோன்றி உங்களுக்குள் விளைய வேண்டும் என்ற இந்த ஆசையும் நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணும்போது நானும் அதை பெறுகின்றேன். நான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்ற இதைப்போல உங்கள் வாழ்க்கை நாம் இப்போ கூறியபடி இந்த விநாயகனை வணங்கும் முறைப்படி இதை போல எண்ணி உங்கள் அன்னை தந்தைக்கு இதை போல கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் இதுபோல விநாயகரை வணங்கும் போது உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் நீங்கள் சந்தித்தோர் சந்திக்காத அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அவர்கள் அறியாத இருக்கும் நீங்க வேண்டும் என்னை பார்ப்போருக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அந்த மலரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும் என்றும் நாம் இதை போல ஞானிகள் காட்டி அறுவழி நாம் இன்னும் என்றால் நம்மை அறியாத இருளை போக்கவும் அருண் ஞானி உணர்வு நமக்குள் சேர்க்கவும் பிறவா நிலை என்ற பெருநிலை அடையவும் இது உதவும். ஏனென்றால் காலத்தால் மறைந்த நினைவு கொண்டு என்று நாம் நினைவேற்றி கொண்டு உங்கள் நினைவு கருதும்னால் இந்த உடலின் தன்மை எத்தனை என்ன சாமி சொன்னாங்க என்னால் எங்கே முடியுது எனக்கு இந்த தொல்லை இருக்குது அந்த தொல்லை இருக்குது என்று பாலிலே பாதாமை போட்டாலும் நஞ்சு விழுந்த பின் மீண்டும் நஞ்சின் செயலாக மாறிவிடுங்கள். அதனால்தான் நான் வயசப்படுத்தி இதை சொல்லிக் கொண்டே வருகின்றேன். எப்படியும் நீங்கள் இந்த சக்தி பெற வேண்டும்
உங்கள் அன்னதந்தையுடைய அருளாசி நீங்கள் பெற வேண்டும், அவர்கள் ஆசை அனைத்தும் நீங்கள் மகிழ்ந்திட வேண்டும் என்று எண்ணினார்கள். அந்த மகிழ்ச்சி உணர்வு இந்த வாழ்க்கையில் திட்ட வேண்டும். அந்த அருஞான உணர்வு உங்களுக்குள் வளர வேண்டும். அந்த அருவழிகள் கொண்டு இருவரும் நீங்க வேண்டும். மெய்ப்பொருள் காணும் உணர்வு உங்களுக்குள் விளை வேண்டும். என் குருநாதர் காட்டி அருள்கள் உங்களுக்குள் விளைய வேண்டும் என்று சதா உங்களை தியானிக்கின்ற ரேடியோ அலைகளை நீங்க ஒருத்தரை திட்டா நீங்க என்ன என்னை இப்படி செய்தாங்க இப்படி செய்தாங்க இப்படி செய்தாங்கன்னு அவளை விட்டு நான் வரட்டும் பார்க்கலாங்கிறது. இது போலதான் நாம் உங்களை நான் வேண்டி இதை எண்ணும் போது இது பதிவு செய்ய போகும்போது அதாந்து சாமி சொன்ன நிலை மகரிஷன் ஆசக்தியை நான் பெற்றுவேன். நிச்சயம் என் ஏறாத இருளை போக்குவேன். நான் பார்ப்பவரெல்லாம் நலம் பெறுவர், என் சொல்லை கேட்பவர்கள் நலம் பெறும். என்னை பார்க்கும்போது மலரை போல மகிழ்ச்சியும் அந்த மகரிஷன் ஆசக்தியும் தருவார்கள் என்று இதை தொடர்ந்து பாருங்கள். இந்த உணர்வை நாம் வெளிப்படுத்த நம்மில் வளைந்த தீமையான உணர்வு இது நிற்காது, அது சிறுகை சிறுக விலகும். உணவின் ஆற்றல் நம பெருக நம் ஆன்மாவில் இது நிலைக்காது. உணவின் தன்மை நமக்குள் நிலைத்திடும் அருண் ஞானின் உணர்வு நமக்குள் அதிகரித்து உணவின் நினைவாற்றல் உயிருடன் ஒன்றி என்றும் நிலையான அழியாத ஒளி செய்கிறோம். இந்த மனித உடலிருந்தான் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நமக்குள் சிருஷ்டித்தல் வேண்டும். நான் பிரம்மாவை சிறப்புரைத்தான் முருகன். இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் எண்ணத்தால் எண்ணில் எட்டாத நிலைகள்தான் எண்ணத்தின் வரவு கூட்டி அருண் ஞானி உணவின் நினைவு வைத்து அதன் உணவின் ஆற்றலா நாம் செய்யும் முறைதான் இப்போது நாம் இந்த கூட்டு தியானமும். இதற்குண்டான சக்தி உங்களுக்கு ஏற்பதற்கு தான் இப்ப கூட்டு தியானத்தில் இந்த உபதேசித்து ஆயிரக்கோணோர் கணக்கோர் உணர்ச்சிகளை தூண்டி உருக்கணிந்த மனமாக நாம் கூட்டி இதனின் துணை கொண்டு நாம் ஏங்கி தியானிக்கும் போது நம் முன் படந்துள்ள அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நாம் கவர முடியும், நுகர முடியும், வினையாக சேர்க்கவும் முடியும். காரணம் பிறவி கடனை அடுத்து இன்று பின் சென்றவர்கள் நாம். இந்த உடலின் இச்சை கொண்டவர்கள் நாம். ஆக இச்சை அழைத்து சென்றவர்களே நாம் அதை பற்றுடன் பற்ற வேண்டும் என்றால் நமக்கு வலு தேவை. ஒரு சிறு பொருளை நாம் தூக்க வேண்டும் என்றால் இந்த பொருளானாலும் ஒரு நூலால் தூக்க முடியாது என்றால் அதுவே பல நூலாக முடி அது கயிறாக திரித்து இது தூக்குதல் வேண்டும். இதற்குத்தான் நாம் அனைவரும் உருக்கணிந்த மனமாக கூட்டி பலருடைய எண்ணங்கள் உருக்க சேர்த்து சக்தி வாய்ந்த உணர்ச்சியை தூக்கி செய்து அந்த மகசின் அசக்தி பெற வேண்டும் என்ற இயக்கத்தால் நம் உணர்ச்சிகளை தூண்டப்படும் போது நம்மும் படந்திருப்பதே நாம் அனைவரும் வலுவார் அது கவர்ந்து நம்ம ஆன்மாக்களில் அது சிறுக செல்ல பங்கிட்டுக் கொள்ளும் ஒரு ஆற்று நிறைய தண்ணீர் செய்தாலும் வாழ்க்கையாளர்களை பிரித்து விடும்போதும் அதனின் தன்மை மற்றவருக்கு பாய்ச்சவும் அது மற்ற நிலை வீணாகாது. அதனுடைய தன்மைகள் மற்ற பயிர்களை முளைக்க செய்கின்றது. இதை போலதான் இந்த சக்தி வாய்ந்த நிலைகள் நாம் அனைவரும் கவர்ந்து நாம் அதனுடைய நிலைகள் கொண்டு நம்முடைய உணர்வுகளில் அது கலந்து கொண்டால் நமக்குள் நல்ல உணர்வுகள் அதை விளையவும் தீமைகள் அகற்றவும் மெய்ப்பொருளை உபதேசிக்கிறேன். சில பேர் திரும்ப திரும்ப சொல்றாரு நினைப்போம். இந்த உணர்வுகள் உங்களுக்குள் அந்த உணர்ச்சிகளை தூண்டிதான் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெறக்கூடிய தகுதி ஏற்படுத்த முடியும். ஆகையினால இந்நேரில் உபதேசித்தோம். இப்ப நாம் அனைவரும் கூட்டு தியானம் எண்ணும் போது எல்லோருடைய மனதாலும் அவருக்கொத்த உணர்வு நமக்குள் வருபடும் போது அந்த பரமாத்மாவில் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி படர்ந்திருப்பதை நமது ஆன்மாவுக்கு இணைச்சிட முடியும். இந்த ஆன்மாவில் சேர்ந்த பிறகாக இந்த உணவின் சத்து நம் உடலுக்குள் சென்று ஊழ்வினையாக பதிவு செய்து அந்த அருள் ஞான உணர்வு நமக்குள் அது எண்ணும் போதெல்லாம் வினைக்கு நாயகனாக நம்மை இயக்கும். அதை வினையாக சேர்த்து அது வினைக்கு நாயகனாக சேர்த்து உயிருடன் ஒன்றிய என்றும் அழியா பெருவீடு பெருநிலை என்ற நிலையில் நாம் அனைவரும் அடைய முடியும் என்ற இந்த நம்பிக்கையில் இதனையும் வலுதனை கொண்டு நாம் தியானத்தை வலுகொண்டு நம்மை சார்ந்தவர்கள் இதற்கு முன் நாம் மறந்துரிப்பினும் எல்லோருடைய உறுதுணை கொண்டு உடலை விட்டு நீண்டு சென்ற நம் மூதாதிகளான குல தெய்வங்களை இப்ப கூட்டு தியானத்தில் நாம் கவர்ந்து உருக்கணைந்து அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் நாம் முந்தி தள்ள வேண்டும். ஏனென்றால் அதனை கவர்ந்து அதனை வலுகொண்டு அதனையும் துணை கொண்டுதான் நம் மூதாதைகள் நினைத்திருந்தாரோ இல்லையோ அவரின் உணர்வின் சத்தான தசைகள் நமக்குள் உண்டு, அந்த உணர்வின் இயக்கம் நமக்குள் உண்டு. இதனின் துணை கொண்டு நாம் இதை நாம் ஏங்கி இதை போல உணர்ச்சியால் நாம் கூடி இந்த உயிரான்மாக்களை விண்வெளியில் உந்தி தள்ளினால்தான் அவரின் உணர்வுகள் உங்கள் உடலில் உண்டு. ஆகவே
நாம் எண்ணும் போது நினைவின் ஆற்றில் விண்ணை சென்று இந்த மகரிஷிகளின் அசக்தியை எளிதில் பெறும் தகுதியை பெறுகிறோம். பின் இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை அந்த மகரிஷிகள் எண்ணற்றால் நமக்குள் கவரப்படும் போது நம்மை அறியாத வந்த தீமைகளை துடைத்து நினைவின் ஆற்றல் அங்கே பற்றுடன் பற்றி அந்த பற்றின் செயலாக இங்கே தீமைகள் வரும் நிலையை பற்றட்டதாக மாற்றிட முடியும். ஆக உங்களை நம்புங்கள். நீங்கள் எண்ணியதே உங்க உயிர். அதுவோ என்று ஜீவன் பெறுகின்றது, இம் என்று உடலாக்குகின்றது. நீங்கள் எண்ணி உணர்வு செயலை கண்ணால் வழிகாட்டுகின்றது. அதே சமயம் கண் காட்டும் உணர்வினை நுகர்ந்து உடலுக்குள் இந்த உணர்வின் ஆற்றல் இங்கே உங்களுக்குள் பதிவாகி அது உடல் ஆகின்றது. ஆக இதை போல உடலிலான இந்த வித்து நினைவுகூர்ந்து அருண் ஞானி உணர்வை நமக்குள் விளையச் செய்வது உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நாம் நிச்சயம் பெறுவோம் என்ற இந்த நம்பிக்கை வேண்டும். மனிதனான ஆறாவது அறிவு நமக்குள் இருப்பதால் பிரம்மாவை சிறப்பித்தோம். இதை போன்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அருண் மகேஷின் உணர்வை நமக்குள் அதை இணைத்து அதை நமக்குள் சிருஷ்டிக்கும் முறையே இது. ஆகினால் நாம் அனைவரும் இந்நிறைவையும் கேட்டு உணர்ந்த நிலையில் அந்த அம்மா அப்பா அருளால் மகரிஷிகளின் அருசக்தி நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் உயிரான ஈசனை வேண்டி வணங்கும். இப்ப நாம் ஆலயங்களில் எவ்வாறு அந்த தெய்வத்தினுடன் வேண்டுகின்றோமோ அதே போல நமக்குள் ஆண்டு கொண்டிருக்கும் நாம் எண்ணியதை இயக்கிக் கொண்டிருக்கும் ஈசனான உயிரை நாம் இயங்கி நாம் கேட்கும் அந்த உணர்வை நினைவு கொண்டும் கண்ணின் நினைவாற்றலாம் உயிரான ஈசனுடன் வேண்டி நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை பெறுவோம் பெற வேண்டும் என்று இயங்கி இப்போது தியானிப்போம். இப்போ ஓம் ஈஸ்வரா குருதேவாங்கிற போது உங்களுக்குள் ஓ என்று இயங்கி ஈசனாக இயங்கி நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் குருவாக இயங்கி கொண்டிருப்பது நமது உயிர். ஆகவே இதை நினைவில் வைத்து இப்போ இயங்கி தியானிப்போம்.